நம்முடைய தேசத்தை, பாரத தேசத்தை சுமார் 200 வருஷங்களுக்கு மேலே வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சான். வீரபாண்டிய கட்டபொம்மன், திப்பு சுல்தான், அவனுடைய தந்தை ஹைதர் அலி, பல பேர் எதிர்த்தாங்க. ஆனால் யாராலையும் ஜெயிக்க முடியல. ஏன்னா அவனுடைய வலிமை அதிகம். என்ன அந்த வலிமை? நல்லா கவனிங்க, இங்கே தான் இருக்குது வலிமை எப்படி இருக்குதுன்னு. நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கின்ற பொழுது இந்த மைசூர் பக்கத்தில் ஒரு பிரயாணம் போய்விட்டு வந்தேன். அப்பொழுது ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு என்னை அழைத்து சென்றார் என்னுடைய பேராசிரியர். அங்கே இந்த திப்பு சுல்தானுடைய மியூசியம் இருக்குதுன்னு அதை பார்க்கணுன்னாங்க. எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. என்ன அதை போய் பார்த்து என்ன, அவன் நம்மளாட்ட ஒரு மனுஷன் தானே. இல்லை நீ தப்பு பண்ணுற, நீ வந்து பாரு, அவன் மனுஷன் நம்மளாட்டம் சாதாரண மனுஷனாக வந்து பாருன்னார் பேராசிரியர். என்ன அப்படி அவங்ககிட்ட இருக்கு பார்க்கலாம் என்று அங்கே போனேன். அங்கே போனால் பயந்துட்டேன். அவனுடைய இந்த வால், உடை வால், அவன் அணிந்திருந்த அந்த கவசம், இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 10 இளைஞர்கள் சேர்ந்து அந்த கத்தியை தூக்குறோம், தூக்க முடியல. அது 1 இன்ச் திக்னஸ் இருக்குது அந்த மொத்தம், அந்த கத்தியினுடைய மொத்தம் 1 இன்ச் இருக்கும், 1 அங்குலம் இருக்கும், அது 1-8 அடி இருக்குது நீளம். நாங்கள் 10 இளைஞர்கள் சேர்ந்து அந்த கத்தியை தூக்குறோம், தூக்க முடியல. அந்த கத்தியை எடுத்து ஒரு மனிதன் சுழற்றி சண்டை போட்டான்னா நினச்சி பாருங்கள். அவன் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்னால்ட் ஸ்வார்ஸெனகர் உலகத்திலேயே பெரிய பயில்வான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை விட பெரிய வடிவம் அவனுக்கு இருந்திருக்கணும், பலம் இருந்திருக்கணும். ஒரு சுற்று சுற்றுனா 100 பேர் செத்து போயிடுவான், அவ்வளவு பெரிய கத்தி. அதை எடுத்து அவன் போட்டு இருக்கின்றான் என்றால் அவனுக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவனை எப்படி உடைச்சாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க, சரித்திரத்தை படிக்கணும்னு சொல்கிறதுக்காக கேட்குறேன். அப்பொழுது வெள்ளக்காரங்கிட்ட 2 ஆயுதம், 1 பீரங்கி. நேராக வந்தால் தானே கத்தியை எடுத்து சண்டை போட்டு நீ கொன்னுடுவே. அவன் 1 ஃபர்லாங் தூரத்துக்கு அந்தாண்டை இருந்து பீரங்கியில் வெடிமருந்து வச்சு இவ்வளோ பெரிய குண்டை அடிக்கிறான். எத்தனை திப்பு சுல்தானும் நிற்க முடியாது. கட்டபொம்மனால் நிற்க முடியல, திப்பு சுல்தானால் நிற்க முடியல, ஐதர் அலியால் நிற்க முடியல. அந்த வெடி மருந்தினுடைய பவர். ஆக வெடி மருந்து கத்திகளினுடைய காலத்தை ஒழிச்சிடுச்சு. ஆக எது வலிமையானது, கத்தியா, உடல் வலிமையா, வெடி மருந்தா, பீரங்கியா? வெடி மருந்து பீரங்கி தான். அப்புறம் அடுத்தது 2வது என்ன செய்தாங்க, எப்படிரா இவனுக்கு இவ்வளோ தைரியம் வருது நம்மளை எதுக்கிறதுக்கு? உடம்பு பலம் மாதிரி இவனுக்கு மனசில் நிறைய பலம் இருக்குது. இந்த மன பலத்தை உடைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்? இவனுக்கு 2 பசங்க, அந்த பசங்களில் ஒருத்தனை கொண்டு போய் நம்ம கடத்திட்டோன்னா இவன் உடஞ்சி போயிடுவான். அந்த பையனை கடத்தி கொண்டு போய் லண்டனில் வச்சுக்கிட்டாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் வெள்ளக்காரன் தப்பு பண்ணியிருக்கிறான். ஆனால் எப்படி கடவுள் இதை அனுமதித்தார்? இதுக்கு தான் ஹெகல் பதில் சொல்கிறான். இந்த ஜெர்மானிய தத்துவஞானி ஹெகல் ஃபிலாசபி ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான், அதெல்லாம் படிக்கணும். வரலாற்றின் தத்துவம், ஏன் வரலாற்றிலே இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் நடக்கின்றன, ஏன் கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்று அழகாக சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, நல்ல கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய துன்பங்கள் நாம தானே கஷ்டப்படுறோம், இது எங்கிருந்து வருது, இதனுடைய மூலத்தை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போது நமக்கு ஒரு ஜாதகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜாதகம் இருக்கா இல்லையா அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிறப்பு, ஒரு வளர்ச்சி, ஒரு மேல்நிலை, அதுக்கப்புறம் ஒரு சரிவு, ஒரு மரணம், இது எல்லாருக்கும் உண்டு இல்லைங்களா? ஒரு வரைபடம் இப்படி போகுது மேலே, அப்புறம் அப்படியே மெதுவாக கீழே வந்து மறுபடியும் பூமிக்கு வந்துடுது இல்லையா? இதை போல் தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு தேசத்திற்கு, ஏன் இந்த உலகத்துக்கே ஒரு ஜாதகம் உண்டுங்கிறான். அந்த உலக ஜாதகத்தின்படி அது என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல தாவரங்களை, கிருமிகளை உற்பத்தி செய்தது அமீபாக்களை, அதற்கு பிறகு பல செல்களை கொண்ட தாவரங்களை உற்பத்தி செய்தது, அதற்கு பிறகு ஓரறிவு தாவரத்துக்கு பதிலாக 5 அறிவு கொண்ட பிராணிகளை உற்பத்தி செய்தது. இதுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள், 350 கோடி ஆண்டு ஆச்சு. கடைசியாக மனிதனை உற்பத்தி செய்தது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ எங்கே போயிட்டுருக்கு? மனித குலத்திலிருந்து கடவுள் குலமாக புதிதாக ஒரு ஜனசமூகத்தை, உயிரினத்தை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். ஆக இந்த பூமி பரப்பு முழுவதுக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் 3 நிலைகள் உண்டு.
ஆகஸ்ட் காண்டே என்கின்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி இதை நமக்கு வெளிப்படையாக சொல்கிறான். எல்லா சமுதாயங்களும் மூன்று படிமுறை வளர்ச்சியை அடைந்தே ஆக வேண்டும். முதல்ல கற்பனையை கொண்ட புராண காலம், இரண்டாவதாக தத்துவவாதிகளினுடைய புத்தர் மாதிரி சங்கரர் மாதிரி இது தத்துவம், இது சாமி பூதமெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் போய் சாமியை நீ சொல்லிகிட்டு இருக்காத என்று தத்துவத்தை ஆராய்ச்சி செய்கின்ற ஃபிலசாஃபிக்கல் ஏஜ். மூன்றாவதாக விஞ்ஞான யுகம். விஞ்ஞானம் என்றால் யார் சொன்னாலும் நிரூபித்து காட்டணும், ஆக இது விஞ்ஞான யுகம். இந்த மூன்று யுகங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் வரும் என்று அவன் சொன்னான். சரி, இப்போ விஞ்ஞானம் எங்கே உற்பத்தி ஆச்சுங்க? ஐரோப்பாவில். ஐரோப்பாவில் விஞ்ஞான யுகம் தோன்றிய உடனே இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது உலக ஜாதகம், வேர்ல்டு ஸ்பிரிட், ஜீத் கீஸ்ட்னு சொல்லுவான் ஹெகல். அப்போ அந்த விஞ்ஞானம் எப்படி பரவும்? முதல்ல மிலிட்ரி மூலம்தான், படையெடுப்பின் மூலம்தான் பரவும். அவ்வாறு வெள்ளைக்காரனுக்கு ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அவனுக்கு பெருமை அடிச்சுக்கிறான். எங்கள் தலையில் எழுதியிருக்கியா இந்த கருப்பர்களை எல்லாம் நாகரிகப்படுத்தி விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்கறது, எங்கள் தலையில் எழுதியிருக்கு, நாங்கள் இதுக்காக கஷ்டப்படுறோம் என்று சொல்லி வந்தான். அந்த ராபர்ட் கிளைவ் ஒரு பெரிய ரவுடி, வெறும் ரவுடி, அவனை பிடிச்சி இங்கே அமிச்சாங்க. அவனுடைய ரவுடித்தனத்தெல்லாம் காட்டி இந்தியாவில் வெள்ளைக்கார சாம்ராஜ்யத்தை அமைத்தான். ரொம்ப யோக்கியம், ஒன்றும் நடக்கலை. திருப்பூர் குமரன் மாதிரி, பகத்சிங் மாதிரி எல்லாம் செத்து தான் போனாங்க. ஏன்? அந்த வலிமை வந்து இது உலக ஜாதகம். ஆக உலக அளவிலே சில இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த இயக்கத்தை யார் புரிந்து கொள்கின்றானோ, அதன்படி நடக்கின்றானோ, அவனுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதை எதிர்க்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நிரபாண்டிய கட்டபொம்மனை போல, திப்பு சுல்தான் போல, அந்த உலக இயக்கத்தினுடைய வலிமைக்கு முன்னால் தனி மனிதர்களினுடைய வலிமை நிற்காது. அதே மாதிரி அவ்வளவு பெரிய ரவுடியான ராபர்ட் கிளைவ் கோடிக்கணக்காக எங்கேருந்து சம்பாரிச்சிட்டு போனான். நல்லா கேவினிங்க. ஏன் அவனுக்கு அது வந்து அவ்வளோ பணத்தை கொடுக்குது? இன்றைக்கி பில்கேட்ஸுக்கு எத்தனை கோடி கொடுக்குதுங்க, ஒரு நாளைக்கு 100 கோடி கொடுக்குது. ஏன்? ஒவ்வொரு மனிதரும் கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கே இந்தியாவில் எத்தனை கோடி இருக்குங்க? ஒரு 50 கோடி பேர் செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க. செல்ஃபோன் என்பது உங்களுடைய கற்பனையால் இயக்க முடியாது. இது காரணம், இது காரியம், இந்த புத்தான அமுத்துனா இது இப்படி நடக்கும், இது லாஜிக், இது கம்ப்யூட்டர் லாஜிக்கில் வேலை செய்யுது. அப்போ பூமியிலே இப்பொழுது இருக்கின்ற 800 கோடி மக்களில் 400 கோடி பேர் என்றைக்கு செல்ஃபோனை இயக்க தெரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது லாஜிக் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்பொழுது தான் மேன் இஸ் அ திங்கிங் அனிமல்னு ஆதியில் அரிஸ்டாட்டில் சொன்னான் பார்த்தீங்களா, அது உண்மையாகும். 50% மேலே பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் இந்த தர்க்க சாத்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு வழி. என்றைக்காவது இங்கே இருக்கிற யாராவது போய் லாஜிக் படிச்சிருக்கீங்களா? நானே படித்ததில்லை. இன்றைக்கு கட்டாயம். ஏன்? பில்கேட்ஸுக்கு ஒரு நாளைக்கு 100 கோடி வருதாமே. நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம், நம்ம பெண் குழந்தைங்கள்லாம், பசங்கள்லாம் ஓடி ஓடி போய் கம்ப்யூட்டர் கற்றுக்குறான். ஏ, அதை கற்றுக்கிட்டால் 1,00,000 கிடைக்குதுப்பா மாதத்துக்கு. எத்தனை கோடி முதல் போட்டால் லாபம்? 100,00,000 வரும், வராது, நஷ்டம்தான் வரும். இங்கே நஷ்டம் கிடையாது. 5 வருஷம் படிச்சுட்டா, 4 வருஷம் படிச்சுட்டா 1,00,000. வெளிநாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு போயிட்டா, சிங்கப்பூருக்கு போயிட்டா 2,00,000, 4,00,000, 5,00,000. நம்ம குழந்தைங்கள்லாம் அப்படியே 100,000,000 ஓடுறாங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உட்றாத, உட்டா நீ பைத்தியக்கார. உண்மைதான். ஏன் அந்த கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ மரியாதை? கம்ப்யூட்டர் மூலமாக கடவுள் என்ன செய்கின்றார்? மனித சமுதாயத்தை விஞ்ஞானமயமாக்கி அடுத்த நிலைக்கு ஏற்றுகின்றார். அப்போ பில்கேட்ஸுக்கு அவ்வளோ பணம் கொடுத்தாதான், ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அத்தனை கோடி கொடுத்தாதான், அதை பார்த்து இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் அந்த துறைக்கு வருவார்கள். நல்ல கேவனிங்க, இது உலக இயக்கத்தினுடைய போக்கு. அப்போ யார் எல்லாம் அதிலே கலந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசுகள் ஏராளமாக குவியும். அதனால தான் உலகம் பூரா இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்துடுச்சு, ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளுகின்றது. இது உலக ஜாதகம், உலகப்போக்கு, உலக இயக்கம், ஜீட்கெய்ஸ்ட். அப்போது நம்முடைய பிள்ளைங்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு, முதலியே தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இப்பொழுது தான் இன்னும் ஆப்பிரிக்காவிலேயோ மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க இன்னும் தெரிஞ்சிக்கல. அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். 50% மேலே இது வருகின்ற பொழுது நடக்கும். இந்த கம்ப்யூட்டரெல்லாம் தாண்டி இந்த உலக இயக்கம் ஜீட்கெய்ஸ்ட் இப்போ என்ன செஞ்சுருக்கு?
அடுத்த ஸ்டெப் வச்சிச்சு. என்னது? தர்க்கத்தை தெரிந்து கொண்டால் சுயமாக எப்படி சிந்திப்பது என்கின்ற ஆறாவது அறிவை மனித இனம் கடக்கின்ற பொழுது என்ன ஏற்படும்? ஒரு மனித குரங்கு மனிதனாக மாறுனுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மியூட்டேஷன் இப்போ நடக்குது. 50% மேற்பட்ட மக்கள் செல்ஃபோன் மூலம் கைபேசி மூலம் முறையாக தர்க்க ரீதியாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கற்பனைகளை எல்லாம் தூக்கி வீசிட்டு கலையுரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று ஏன் சாமி சொல்கிறாரு? கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காத, நிஜத்துக்கு வா, யதார்த்தத்துக்கு வா. கம் டு தி ஃபேக்ட். இது ஃபேக்ட்டு, இது இமேஜினேஷன். இது ஃபேக்ட்டு, இது ஃபிக்ஷன். இந்த ரெண்டுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை என்ன என்று தெரியும். ஐயா பசிக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் நாளைக்கு விருந்து கூப்பிட்டுருக்கார், அந்த விருந்தை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணால் பசி அடங்குமா? பசி, கடுமையான பசி, காலையிலேருந்து சாப்பிடல, வயிற்றை கிள்ளுது, தலை சுற்றுது, மயக்கம் வருது. நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கார், இல்லை ஒரு வாரம் கழித்து விருந்து கூப்பிட்டுருக்கார், அவர் சொல்கிறார் ஐயா ஐஸ்கிரீம் உண்டு, 64 விதமான பதார்த்தங்கள் உண்டு, அறுசுவை விருந்து உண்டு, அவசியம் வந்துடுங்க. அடுத்த வாரம் வரைக்கும் தாங்குமா இந்த பசி? பசி என்பது ஃபேக்ட்டு, உங்கள் கற்பனையால் அதை தீர்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது இது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞான உண்மைக்கு மனிதன் வர வேண்டும். என்ன அந்த விஞ்ஞான உண்மை? மரணம், நோய் உண்டு, முதுமை உண்டு, மரணம் உண்டு, இதுதான் நிலையாமை. 10 பாட்டு எழுதி வச்சிருக்கார் திருவள்ளுவர் நாயனார். நிலையாமைன்னு ஒரு அதிகாரமே போட்டு ஐயா வாழ்க்கை நிலையாமை, 4 நிலையாமை சொல்லுவாங்க, வாழ்க்கை நிலையாமை, இந்த உடல் நிலையாமை, யாக்கை நிலையாமை, அதற்கு அடுத்தது இளமை நிலையாமை, வயசாகிடும், தோல் சுருக்கம் வந்துடும், கருப்பு முடி கரு கருன்னு இருக்கும், அது என்ன ஆகிடும், வெளுத்து போயிடும். அப்புறம் கடைசியாக உடல் நிலையாமை, செத்து போயிடுவேன். வாழ்க்கை நிலையாமை, உடல் நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இந்த 4 நிலையாமைகள் உண்டு. ஆக வாழ்க்கை போராட்டம் என்ன போராட்டம்? இந்த நிலையாத இந்த 4 நிலையாமைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு எதிரான போராட்டம் தான் நம்முடைய வாழ்க்கை. அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஆரம்ப கட்டத்துக்கு வந்துடுவோம். முதல்ல என்ன? செல்வம் நிலையாமை, இதுதான் வாழ்க்கை நிலையாமை. செல்வம் நிலையாமையை மனிதர்கள் எவ்வாறு வெற்றி கண்டு இருக்கின்றார்கள்? நல்லா கவனிங்க. யதார்த்தத்துக்கு இந்த வாழ்க்கையை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வள்ளுவர் காலத்தில் பேங்க் இல்லை, பட்டணத்தார் காலத்தில் பேங்க் இல்லை, சித்தர்கள் காலத்தில் பேங்க் இல்லை. இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள்? செல்வம் நிலையாமை உண்மையா இல்லை? நல்லா கவனிங்க. ஒரு பழமொழி, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் தாத்தா சொல்லுவார், ஏய் தம்பி 30 ஆண்டு வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டு கெட்டவனும் இல்லை, இப்படி ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது உண்மையா இல்லை? இந்தியாவில் இருக்கிற டாடா குடும்பத்தார், பிர்லா குடும்பத்தார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான கோடிகளை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வறுமையே வரல. ஏன்? அப்போ பேங்க் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தேன், யுஎஸ் போயிட்டு வந்தேன், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன், அங்கே இருக்கின்ற பணக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு வந்தேன். இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்கள் என்ன செய்துட்டுருக்காங்க, எப்படி இந்த செல்வத்தை காப்பாற்றிக்கிறாங்க தெரியுங்களா? பேங்க்கில் இவங்க கொண்டு போய் பணத்தை போட்டால் அவன் நமக்கு வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் இல்லைங்களா, 6%, 8%, 10%, அப்படி கிடையாது. சில மேல்நாட்டு வங்கிகள் இருக்குது. இந்தியாவில் எவ்வளவு போட முடியுமோ கணக்கில் போட வேண்டிய பணத்தெல்லாம் இங்கே இருக்கிற பேங்க்கில் போட்டுறாங்க. 1ஆம் தேதியான 50 லட்சம் 1 கோடி வட்டியே வருது, அதே உங்களால் செலவு பண்ண முடியாது. அவ்வளவு பணத்தை கொண்டு போய், ஒரு குழந்தை பிறக்குதா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 50 லட்சத்தை அந்த குழந்தை மேலே போட்டுருவார், அந்த குழந்தை சாகிற வரைக்கும் அதில் வர்ற வட்டியை வாங்கி சாப்பிடும். இப்படியெல்லாம் பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பேங்க்கில் கணக்கில் இருக்கிறதெல்லாம் போட்டுருவாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற பேங்க்கில் இந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு போய் போட்டுருவாங்க. இவங்க போடுற பணத்துக்கு அவன் வட்டி கொடுக்க மாட்டான். இதை திருட்டுத்தனமாக காப்பாற்றுறதுக்கு இவங்க 1%, 2% இவங்க கையிலேருந்து கட்டணும், டேக்ஸ் கட்டுற மாதிரி. இதை எப்படி பண்ணுறாங்க ஐயா? எல்லா நாட்டு வங்கிகள்லேயும் எங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சுக்குவாங்க,
எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு பங்களா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேலைக்காரன் மட்டும் அங்கே இருப்பான். ஏன், எல்லா நேரத்துலேயும் இவங்க எல்லா நாடுகளுக்கும் விசா வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு நாட்டில் பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் ஃப்ளைட் ஏறி இன்னொரு நாட்டுக்கு, எங்கே அமைதி இருக்குதோ பிரச்சனை இல்லையோ அங்கே போயிடுவாங்க. அமெரிக்காவில் பிரச்சனையா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாங்க, ஆஸ்திரேலியாவில் பிரச்சனையா இங்கிலாந்துக்கு போயிடுவாங்க, இங்கிலாந்தில் பிரச்சனையா ஃப்ரான்ஸுக்கு போயிடுவாங்க, ஃப்ரான்ஸில் பிரச்சனையா வேறு ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி எல்லா நாடுகளிலும் வீடுகள் உண்டு, 5 நட்சத்திர ஹோட்டலில் போய் தங்கிக்குவாங்க, எல்லா நாட்டுக்கும் அவங்களுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டு விசா எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆக இன்றைக்கு செல்வம் நிலையாமை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை, நிலையாத செல்வத்தை நிலைக்க வைத்து கொண்டார்கள், அவ்வளோ புத்திசாலிங்க மனிதர்கள். சரி, இதை இன்னும் மேலும் விளக்கம் சொன்னால் அது எக்கனாமிக்ஸாக போகும், வேண்டாம், நம்ம ஆன்மீகத்தோடு நிறுத்திக்கும். ரெண்டாவது, இளமை நிலையாமை. இந்த இளமை நிலையாமை இருக்கு பார்த்தீங்களா. சரி, இதுக்கு முன்னால் இன்னொரு செய்திக்கு வர்றேன். இந்த செல்வம் நிலையாமையை பற்றி வள்ளலார் என்ன சொல்கிறார் சன்மார்க்கத்தில், நமக்கு அதுதான் முக்கியம். சாமி வந்து இந்த பணக்காரர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் வள்ளலார். என்ன சொல்கிறாருன்னா, இவர் 9 வயதிலேயே புராண பிரசங்கங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் இவர்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க, இதை வாங்கி அப்படியே தெருவில் வீசி எரிஞ்சிருவார். சொல்கிறார், கேணியில் எரிந்தனன் குளத்தில் எரிந்தனன் நீ எறிவாய்ங்கிறார். அந்த பணத்தை கிணத்துல போட்டுருவாராம், குளத்தில் போட்டுருவாராம், இல்லை ஒரு வீட்டு கூரை மேலே வீசி எறிஞ்சிருவாராம். சரி, பின்ன எப்படி தான் ஐயா இவர் பொழைச்சாரு? அதுக்கு அடுத்த வரியில் அவர் சொல்கிறார், எனக்கு தான் நீ கொடுக்குற அருட்செல்வம் இருக்கின்றது, எந்த வினாடி எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுக்குறாய், அண்டவனே என் உயிர் தந்தையே நீ கொடுக்கின்றாய், இந்த பணத்தை நான் நம்ப ஆரம்பித்தா என்னுடைய மனம் கெட்டு போகும், இருளுறும். சாமி சொல்கிற வார்த்தை, மனசுக்குள்ளார இருள் புகுந்து கொள்ளும், இந்த பணம் அந்தளவுக்கு தீமையானது கெடுத்துரும், அதனால் சாமி தொடலை. அந்த கோயிலை எப்படி கட்டுகின்றார், ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். நிலத்தெல்லாம் கிராம மக்கள் சில பேர் இலவசமாக கொடுக்குறாங்க, சில பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. 75,000 ரூபாய் ஆகும் கட்டுறதுக்கு என்று அந்த கான்ட்ராக்டர் சொல்லுகின்றார். உடனே சாமி என்ன சொல்கிறார், ஒரு ரெண்டா நிறைய தண்ணி கொண்டு வர சொல்கிறார், ஒரு துணியை போட்டு மூட சொல்கிறார், அப்புறம் அந்த துணியை நீக்கிறாங்க. நீக்கினா மறுபடியும் என்ன தெரியுது, தண்ணி இல்லை தங்கம் இருக்குது. அதை வெட்டுறாங்க, பம்பாய்க்கு கொண்டு போகிறாங்க, 75,000 ரூபாய்க்கு அந்த தங்கம் விற்கிது. அந்த பணத்தில் கட்டப்பட்டது தான் அந்த கோயில். அதை சாமி என்ன சொல்கிறாரு, இறைவா நீ எனக்கு பொன் செய்யும் வித்தையை கற்றுத்தந்தாய். இந்த மனுஷன்லாம் யாரும் செய்ய முடியாது, கண் பார்வையாலேயே ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுகின்ற இது மேல்நிலை ரசவாதம். இதை 7 வகைகளில் சொல்கிறார், மூலிகைகளை கொடுத்து சாறு கொடுத்து மட்ட உலோகத்தை செம்பு பித்தளையை தங்கமாக்கிறது ரசவாதம். அது அப்படி இல்லை, அதில் மேல்நிலை விஞ்ஞானம், தொட்டா தங்கமாகிறது, நினச்சா தங்கமாகிறது, பார்த்தா தங்கமாகிறது, சிறுநீர்கள் பட்ட இடமெல்லாம் தங்கமாகிறது, இப்படி ஒரு 7 விதமான ரசவாதத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இதெல்லாம் இறைவனாக சொல்லிக் கொடுத்தால் ஒழிய மனித நிலை அல்ல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, செல்வத்து செல்வம் அருட்செல்வம் திருவள்ளுவநாயனார். அந்த அருட்செல்வத்தை வள்ளல் பெருமான் அடைந்து கொண்டதுனால இவருக்கு பண கஷ்டமே கிடையாது. இப்படி எல்லா நாடுகள்லையும் பணத்தையும் போட்டு வச்சுருந்தாலும் அதை பணக்காரர்களுக்கும் சில அரசாங்கங்களால் தொல்லை வரத்தான் செய்யும். ஆனால் இறைவனிடமிருந்து அருட்செல்வத்தை நேராடியாக பெற்றுக்கொண்ட ஒரு முறையை வள்ளல் பெருமான் கண்டுபிடிச்சிட்டதுனால அவருக்கு எந்த காலத்துலேயும் எப்பவும் எந்த கஷ்டமும் பண கஷ்டமோ எதுவும் வந்ததே கிடையாது அவருடைய வாழ்க்கையில். ஆக அருட்செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சத்து சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் நமக்கு பாடம் நடத்துகின்றார். சரி, இளமை நிலையாமை, இதை எப்படி சரி பண்ணுறது? நம்ம இளமை போயிட்டுருக்க, சின்ன பையனா நான் பயில்வான் மாதிரி இருப்பேன், 100 கிலோ வெயிட் தூக்குவேன். இப்போது ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு வந்தால் 2 நாளைக்கு சோர்வாக இருக்குது, போச்சே என்னுடைய இளமை போச்சே, இதை எப்படி சரி பண்ணுறது? இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, ரிவர்ஸிங் தி ஏஜிங் ப்ராசஸ், இந்த வயதாகின்ற முறையை நாம் ரிவர்ஸ் பண்ணுறது, மாற்றி அமைப்பது, திரும்ப அமைப்பது, மீண்டும் இளமையாக்குவது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மருத்துவத்துறையிலே ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதனே ஆன்டி ஏஜிங் மெடிசன்
முதுமை அடையாமல் இருப்பதற்கான மருத்துவம், ரீஜெனரேட்டிவ் மெடிசன், மீண்டும் நம்முடைய உறுப்புகளை இளமையாக்கும் மருத்துவம், ஜெரோன்டாலஜி என்று பல்வேறு பெயர்களை குறிப்பிட்டு உலக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், பில்கேட்ஸினுடைய மருத்துவ ஆலோசகர் ரே கர்ஸ்வேல் சொல்கிறார், 2045 வருடம் மனிதன் மரணத்தை வென்று விடுவான், முதுமையை வென்று விடுவான். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குங்க? 45 இப்போது 16, கிட்டத்தட்ட இன்னொரு 29 வருஷம் இங்கே இருக்கிறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் முதுமையடைய தேவையில்லை, மரணம் அடைய தேவையில்லை. அதுக்குள்ளே விஞ்ஞானம் நமக்கு மருந்துகளையும் அந்த நேனோ டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்னென்னவோ சொல்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்பொழுது தான் மருத்துவ உலகம் விழித்து கொண்டது. இதுவரை நோய்களுக்கு மருத்துவம் கண்டுபிடித்தது, இப்பொழுது நோயினுடைய மூலம் எது என்று கண்டறிந்து அவன் என்ன சொல்கிறான், நம்ம மரபணுக்களில் முதுமையை கொடுப்பதற்கு ஒரு ஜீன், ஒரு மரபணு இருக்கான், அது பேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி மரணத்தை கொடுப்பதற்கு ஒரு மரபணு இருக்கான், ஜீன், அதெல்லாம் பேரை கண்டுபிடிச்சிட்டான். அதை வந்து நம்முடைய இரத்தத்திலிருந்து எடுத்துட்டால் முதுமையடைய மாட்டோம், என்றும் இளமையோடு இருப்போம், மரணம் அடைய மாட்டோம், நாம் சித்தர்களைப் போல் எல்லா காலத்தும் வாழ்வோம் என்று விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுகின்றது. ஆப்ரி டிகிரே என்ற ஒரு பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட், அவர் அடித்து சொல்கிறார், தேதியை குறிச்சிட்டார், 2045, அதுக்கப்புறம் யாருக்கும் நோய் வராது, யாரும் முதுமை அடைய மாட்டாங்க, யாரும் மரணம் அடைய மாட்டாங்க. நீ விரும்பினா மினிமம் 300 ஆண்டுகள் இளமையுடன் வாழலாம், அதுக்கப்புறம் இருக்கிறதும் போய் சேர்றதும் உன் விஷயம், நீ தற்கொலை பண்ணிக்கோ, உன்னை யார் வேணாங்கிறா. இப்படியெல்லாம் இன்றைய விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லிக்கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் வள்ளல் பெருமானே சொல்கிறாரு, அப்போ அவ்வளோ கஷ்டமெல்லாம் வேண்டாம், சுத்த சன்மார்க்கத்திற்கு வா, சகா கல்வியை நம்பு. நான் சொல்லுகின்ற பாருங்க, பெரிய பட்டியல், உணவு பட்டியல், இதை மட்டுமே சாப்பிடு, பூர்வ மத்தியிலேயே கவனம் வச்சுக்கோ, எப்பவும் பக்தியிலையும் தயவுலேயுமே இரு, அப்பொழுது முதுமை அடைய மாட்டா. என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமாம் இருந்தே பெருமான் அன்றைக்கே எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கு ஒரு 6 நாள் அவருக்கும் 60 வயசு இருக்கும், 65-66 இருக்கும், சென்னைக்கு வந்தார், ஹாலிவுட்டில் பெரிய ஸ்டார், ஒரு உலகத்திலே பெரிய பயில்வான், பாடி பில்டர், 54 அங்குலம் அவருடைய தோள்பட்ட, சென்னைக்கு வந்தார். அங்கே ஒரு பயிற்சி கூடம், 6 மணி நேரம் வெயிட்டை தூக்கி பளு தூக்கி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பயிற்சி செய்கிறார், அந்த உடலில் வலிமையும் தசை கட்டையும் விடக்கூடாதுன்றது. ஆக பயிற்சியின் மூலம் எல்லாம் செய்யலாம். 100 வயது நல்ல அறிவு தெளிவுடன், கை கால்கள் எல்லாம் இருக்குது, கண்ணாடி இருக்குது, எல்லாம் நல்ல வசதியாக கண் பார்வையோடு இருக்கிறவங்க இருக்கான். இங்கே மாயாமா 250 வயசு வரைக்கும் இருந்தாங்களே, கண் பார்வை உண்டு, நடப்பாங்க, ஓடுவாங்க, பேசுவாங்க. இங்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தானே அவங்க சமாதியானாங்க, நானே பல முறை பார்த்துருக்கேன். இங்கே நம்ம அடிவாரத்தில் இந்த கமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்களே சின்ன கொல்லப்பட்டி, அங்கே மாயாமா சமாதி இருக்குது, அந்த மாதிரி 250 வருஷம் இருந்தாங்க. நான் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போய் பரிசோதனை பண்ணினேன். ஆக இதெல்லாம் சாத்தியம்தான். இங்கே நமக்கு பரம்பரை பரம்பரையாக சித்தர்கள் 250 ஆண்டு, பொள்ளாச்சியில் கோடி தாத்தா 450 வருஷம் இருந்தார். ஆக இதெல்லாம் சாத்தியம்தான். அந்த சரியான உணவு முறை, சரியான சுவாசம், சரியான சிந்தனை, பக்தி, தயவு இவற்றிலே இருப்பது, அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு பெரிய பட்டியலே கொடுக்குறார். ஆக அந்த இளமை நிலையாமை இருக்குது பார்த்தீங்களா, அதை நிலைக்க வைத்து கொள்ளலாம். என்றும் 16 மார்க்கண்டே இருக்குது என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஆத்மா லிங்கத்தை அவர் கட்டிப்பிடிச்சிக்கிட்டாரு என்று சொல்வது. ஆத்மலிங்கம் என்ன, பூர்வ மத்தி தானே, நான் இதுக்குண்டான பயிற்சிகளை எல்லாம் இங்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா. ஆக பெருமான் எல்லாத்தையும் சொல்கிறாரு, இளமையை நிலைக்க வைத்து கொள்ளலாம். அதான் வெளிப்படையாக சொல்கிறாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் மீண்டும் இளமை அடைந்திடலாம். அப்படியே சுருக்கம், உடம்பு பூரா சுருக்கம், அப்படி இருக்கிற முதுமையை கூட மீண்டும் இளமையாக்கி கொள்ளலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்ததாக சொல்கிறார், நோய் வரல அவருக்கு, எந்த அபாயம் ஏற்படல, ஆனால் லேசாக இந்த நரத்திரை வந்துச்சு என்னவோ தெரில. சொல்கிறார், திரைந்து உழுத்த என் உடம்பும் செழும்பொன் உடம்பாய் திகழ்ந்ததே, மீண்டும் மாற்றி அமைத்து கொண்டேன் என்கின்றார். ஆக ஒரு வாய்ப்பு உண்டு, அதற்குண்டான அறிவு விஞ்ஞானம் உண்டு, நாம் முயற்சி செய்தால் செய்து கொள்ளலாம். சரி, 3வது என்ன,
உடல் நிலையாமை, இதை யாக்கை நிலையாமைன்னு சொல்லுவாங்க. இது மரணம்தான். இந்த யாக்கை நிலையாமை, இந்த உடல் நிலையாமை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை எவ்வாறு வெல்வது, இந்த உடல் போய்த்தான் தீரும் என்று சொல்லுகின்ற இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் முதல்ல விஷம். அந்த விஷத்துடனேயே நாம் பிறக்கின்றோம். நம்மை பெற்றவர்கள் நம்பினார்கள், அவர்களை பெற்றவர்கள் நம்பினார்கள், அவர்களை பெற்றவர்கள் நம்பினார்கள், இப்படியே பரம்பரை பரம்பரை பரம்பரையாக மரணம் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லி 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 உள்ள ஆழத்தில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை கிள்ளி எரியணும். எப்படி கிள்ளி எரிய முடியும்? துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, அது வெறும் சொல்லளவன்றே. அதுக்கு என்ன அர்த்தம்? துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, இங்கே தான் உண்டு. துஞ்சாத நிலைன்னா தூங்காத நிலைன்னு ஒன்று அர்த்தம், ரெண்டாவது மரணம் இல்லாத நிலைன்னு அர்த்தம். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர்ன்னு திருவள்ளுவர் சொல்வார். ஆக தூக்கம் இல்லாத நிலை, அதே நேரத்தில் மரணம் இல்லாத நிலை எங்கே இருக்குது? சுத்த சன்மார்க்க சூழல், சூழல் தான் முக்கியம். இந்த சூழலிலேயே நீங்கள் இருக்கின்ற வரை சாக மாட்டீங்க. வெளியில் போனால் மாட்டிக்குவீங்க. வெளியூர் அன்பர் ஒருவர், அவர் நான் ஒரு தீவிரமான சன்மார்க்கி, வயசு 70 மேலே இருக்கும், ஒரு 20 வருஷங்களாக பார்த்து வருகிறேன். அவர் திடீர்னு ஒரு நாள் வந்தார். பார்த்தா பழைய அளவுக்கு முதல்ல தலைப்புற அப்படியே சுண்ணாம்பில் நடைஞ்சிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வெள்ளையாக இருக்குது, ஒரு பகுதி அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நமக்கு இந்த எங்கே சத்சங்கம் நடந்தாலும் அங்கே போயிடுறேன், மற்ற நேரங்களில் பூரா அருட்பாவையே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா மந்திரம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ரெண்டு நாள் எதா வேலை வந்து கல்யாண வீடு கர்மாதி வீடுன்னு எங்கேயாவது போயிட்டேன்னா மறுபடியும் வெள்ளையாயிடுது. சுத்த சன்மார்க்க சூழல்லையே இருக்கிற வரைக்கும் வெள்ளையான முடி கருப்பாகுதுங்கிறார். அந்த சூழல்லையே இருந்தால் மறுபடியும் உலகியலில் போய் மாட்டினோம்னா கருப்பான முடி ஒரே நாளில் ராத்திரியில் விளையாடுதுங்கிறார். இதை நான் சொல்கிறதா சொல்லாமல் மறைக்கிறதா நீங்களே முடிவு பண்ணிங்க. என்னால் எதையும் மறைக்க முடியாது. இதெல்லாம் சாத்தியம்தான். அவர் சொல்கிறாரு, ஒரு இரவில் ஒரு 100-150 முடி முளைச்சிருதுங்க, அப்படியே கருப்பாயிடுதுங்க. அன்றைக்கி கரிசாலை சாப்பிடல, அன்றைக்கி பாராயணம் பண்ண முடியல, வெளியூருக்கு டூர் போயிட்டேன், பிரயாணத்துக்கு போயிட்டேன், மறுபடியும் மாறிடுது. அதான் பெருமான் சொல்வார், துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, அது வெறும் சொல்லளவன்றே. வாய் வார்த்தை இல்லையா, இது சத்தியம், ஃபேக்ட், விஞ்ஞானம். செஞ்சுவார் சாமி இப்படியே சொல்கிறார். அப்போது இந்த உடல் யாக்கை நிலையாமையை எப்படி வெல்வது என்பது தான் தமிழ் சித்தர்களினுடைய பாடம். தமிழ்நாடு எதற்கு புகழ் பெற்றது என்றால் சித்தர்களுக்காக, சித்தர் நேரிக்காக. அந்த சித்தர்கள் சொல்வது மரணமிலா பெருவாழ்வு. அதை வெளிப்படுத்தி முழுமையாக்கி விஞ்ஞானமாக கொடுத்தது நமக்கு வள்ளல் பெருமான் தான். மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. அந்த பொற்சபையில் சிற்சபையில் எப்படி புகுவது? புகுந்து கொண்டால் நமக்கு மரணம் இல்லை. புருமதியில் கவனமே வைக்காமல் பொற்சபை சிற்சபைக்கு எப்படி போகிறது? ஆசை இருக்குது, இன்றும் இளமையோடு இருக்கணும்னு, வள்ளலாரை போல் முத்தி நிலை சித்தி நிலை இறை நிலையெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. ஆனால் உள்ளே பார்ப்பதற்கு சோம்பல். இது எப்படி ஆகிறது? ஐயா வியாபாரமே தொடங்கலை, 10 லட்சம் லாபம் வரணும், இது எப்படிங்க வரும்? இது நடைமுறை சாத்தியமா? ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உக்காந்து புருவ மத்திய கவனிங்க, அந்தளவுக்கு ஆற்றல் கூடுது. சாமி 10 மணி நேரம் தியானம் பண்ண சொல்கிறார், நித்திய கர்ம விதியை படிச்சுப்பார். 10 மணி நேரம் தியானம் பண்ண சொல்கிறார். தியான மயமானால் பொசிப்பு மாறும், தயவு மயமானால் உடலே மாறும். நம்ம எங்கே தயவில் இருக்கிறோம்? அதுக்கு சாமி என்ன சொல்கிறாரு? ஏன் இந்த உடலில் இவ்வளவு நோய்கள் முதுமைகள் மரணம் எல்லாம் வருதுன்னா சொல்கிறாரு,
தயவு மனநிலையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது இன்னொரு உயிரை பற்றி அக்கறை கொள்ளுகின்ற பொழுது இந்த உடம்பில் என்ன உற்பத்தி ஆகுதுங்க? அமுதம் விளைகின்றது. இது மெடிக்கல் சயின்ஸ். டாக்டர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், வள்ளலார் சொல்லுகின்ற மருத்துவத்தை உலகில் வேறு யாரும் சொல்லலை. தயவிலே இருக்கின்ற பொழுது, ஐயா பசிச்சு நாலாவது நாலு நாள் ஆகுதுமா, சிதா சோறு போடு என்று ஒருவன் வந்து கேட்கின்றான், இல்லை ஒரு பெரியம்மா வந்து கேட்குது. நம்ம என்ன செய்கிறோம்? நாளைக்கு வா. நாளைக்கு ஏற்கனவே நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டுங்கிறான். இது நாளைக்கு எங்கே வர்றது? யாராவது தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. நமக்கு எந்திரிச்சு அந்த சோத்தை எடுத்து கொண்டு போய் போடுறதுக்கு சோம்பேறித்தனம். ஏன்னா நாம் சுகமாக இருக்கோம் இல்லையா? நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்து பசி கதர்னா தெரியும் இல்லையா? நமக்கு அந்த உணர்வு இல்லை. அதை தான் பெருமான் சொல்கிறார், அந்த இடத்துல நீ இருந்தா அது என்ன, அந்த உயிர் எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு நீ உணர்ந்தா முதல்ல என்ன செய்வ, உனக்கு பசிச்சா சோறுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துக்கிட்டு போய் அது கொடு. இதுதான் தயவு நிலை. இதுதான் ஆன்ம உருக்கம்னு சொல்கிறது. இந்த ஆன்ம உருக்கம் இருக்கின்ற பொழுது அடுத்த உயிரினுடைய பசி நீங்குதோ இல்லையோ, சாமி சொல்கிறாரு, உன் உடம்பிலே அமுதம் ஊறுகின்றது. அந்த அமுதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தயவிலேயே இருந்து 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 உடம்பில் அமுதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேமிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகுதுன்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகின்றது, 100% கூடுகின்றது. அப்பொழுது நோயே வராது. ஆக நீ தயவு செய்வது, ஜீவகாருண்யம் செய்வது பிற உயிர்களுக்காக அல்ல, யாருக்காக? உனக்காக. நீ உனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், உன்னுடைய உடல் அமுதத்தை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் செய்ப்பா. இது விதியெல்லாம் கிடையாது, கர்மாலாம் அப்புறம். ஒவ்வொரு வினாடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? பணத்துக்காக அலையிறோம், புகழுக்காக அலையிறோம், கைத்தட்டலுக்காக அலையிறோம், எது எதுக்கோ அலையிறோம். எதுக்கு அலைஞ்சாலும் சரி, நான் சொன்னேன், பில்கேட்ஸ் ஒரு நாளைக்கு 100 கோடி சம்பாதிக்கும், அந்த மாதிரி தினசரி 100 கோடி வந்தால் கூட அந்த எண்ணமும் எதை உற்பத்தி செய்கின்றது? விஷத்தைத்தான் உற்பத்தி செய்கின்றது உன்னுடைய உடலில். சாமி சொல்கிறார், இன்னும் எப்படி இவ சொல்லுவாங்க? அந்த விஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு உடம்பில் சேமிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகுது? நோய்களாக வருகின்றது. முதல்ல சளி பிடிக்கும், அப்போயே தெரிஞ்சுக்கணும், ஏய் விஷம் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதை நிறுத்திட்டு அமுதம் உற்பத்தி பண்ணுறதுக்கு தயவுக்கு போயிடணும். சளி அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஆகுங்க? ஆஸ்மாகும். அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நுரையீரல் புற்றுநோய் வரும். ஆக இந்த விஷத்தினுடைய அளவு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அது நோயாக வருகின்றது, நரைதிரையாக வருகின்றது, மூப்பாக வருகின்றது, மரணமாக வருகின்றது. அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? அதுதான் சாமி சொல்கிறாரு, தயவு ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் 10 ரூபாய்க்கு கிடைக்காது, படித்து பாருங்கய்யா. வாழ்க்கைக்கு, நம்ம பர்சனல் லைஃபுக்கு, அடுத்த ஆளுங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம சுயநலத்துக்கே நான் சொல்கிறேன், சாமி கோச்சிக்குவார், மெதுவாக சொல்கிறேன், அவர் கேட்கக்கூடாது. நம்ம சுயநலத்துக்கு டாக்டருக்கு 800,000 கொடுக்குறோம் இல்லைங்களா, அதில் ஒரு 10% போனால் போயிட்டு போகுது இந்த ஏழைங்க, கொடுத்துருவோம். இங்கே தயவு வந்துருச்சுன்னா ஆன்மா உருகுனா அமுதம் உற்பத்தி ஆகுங்கிறார். ஆன்மா உருகினால், நல்லா கெவினிங்க அந்த கண்டிஷனல் கிளாஸ், ஆன்ம உருக்கம் இல்லாமல் கடனுக்கு நீங்கள் 500 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டிங்கனாலும் அந்த சபைக்காரர் 200 பேர் போடுறாங்க, நம்ம சபையில் 400 பேருக்காவது போடணும், இது போட்டி பொறாமல், இதில் விஷம்தான் உற்பத்தி ஆகும். கொஞ்சம் பலன் கிடைக்கும் செய்கின்ற செயலுக்கு, ஆனால் ஆன்ம உருக்கம் இல்லை என்றால் அமுதம் விளையாது. நல்லா கெவினிங்க, அமுதம் என்பது இறைவன் கொடுக்கின்ற உணவு. ஆக இந்த உடல் எப்பொழுதும் எதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும்? அமுதத்தை. அப்பொழுது என்னாகும்? முதுமை வராது, முதுமை வராது, நோய் வராது, மரணம் ஒத்தி போடப்படும். ஒரு கட்டத்தில் அந்த அமுதம் எப்படி உற்பத்தி ஆகுது, எத்தனை வகைகள் இருக்குதுன்னு சாமி பெரிய பட்டியல் தர்றார். புறப்புற அமுதம், இந்த உடம்பில் இருக்கிற இந்த வேர்வை இருக்குது பார்த்தீங்களா, இதை நாக்கால் அப்படியே நக்கி பாருங்கள், உப்பாக இருக்கும். அந்த புறப்புற அமுதம் தயவுலேயே நீங்கள் இருக்கும் பொழுது சாமி சொல்கிறாரு, இந்த உப்பு கறிக்காது, சக்கரை மாதிரி இனிப்பாக இருக்கும். உடல் மாறுதுங்களா? இது புறப்புற அமுதம். மனசில் மாணிக்கவாசக சாமி சொல்லுவார், வள்ளலார் சொல்வார், சித்தத்தில் தேனூரி,
மனசில் ஆனந்தமாக இருக்குமா. ஈஸ்வரனை நினச்சாலோ, ஒவ்வொரு உயிரையும் ஈஸ்வரனாக நினச்சாலோ, இங்கே உள்ளார மனசில் ஆனந்த தேன் பொங்குன்றார். அப்புறம் அகப்பூர அமுதம், நம்முடைய ஜீவனில் இந்த தொண்டகுழி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜீவன் இருக்குது, இந்த ஜீவனில் அமுதம் உற்பத்தி ஆகுங்கிறார். அப்புறம் அக அமுதம் புருவமத்திக்குள்ளே உங்களுடைய அண்ணாக்குக்கு மேலே அமுதம் உற்பத்தி ஆகின்றார். கடைசியாக உங்களுடைய பினியல் சுரப்பிக்கு உள்ளே அருளமுதம் இறைவன் கொடுப்பான். அந்த அருளமுதத்தை யார் உட்கொள்ளுகின்றார்கள்? ஒரு துளி உடம்பில் விழுந்துச்சுன்னு வச்சிங்க, எந்த நோயும் அண்டாது, இளமை உங்களுக்கு வந்துடும், மரணமே ஒத்தி போயிடும். பாருங்க, இந்த அம்மா, இவங்க பேர் பிளாவட்ஸ்கி அம்மையார். ரஷ்யாவில் பிறந்தவங்க, ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க. அமெரிக்காவுக்கு போய் கர்னல் ஆல்காட் அவரோட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரம்மஞான சபையை தோற்றுவிக்கின்றார்கள். அங்கிருந்து பம்பாய்க்கு வந்து, பம்பாயிலிருந்து இப்போ சென்னை அடையாறுக்கு இந்த பிரம்மஞான சபையை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பிளாவட்ஸ்கி அம்மையார் எழுதின புஸ்தகம் இது. இந்த புஸ்தகத்தில் ப்ராக்டிக்கல் அக்கல்டிசம், இதில் ஒரு செய்தியை இந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பெயர்களை சொல்லுகின்றார்கள். கவுண்ட் செயின்ட் ஜெர்மெயின் மார்கிரேவ், மார்கிரேவ் வித் இஸ் எவர் நியூயிங் எவர் ரினியூயிங் யூத் மார்கிரேவ் வித் இஸ் எவர் ரினியூயிங் யூத் இந்த மார்கிரேவ் என்கின்ற மனிதன் இவர் காலத்தில் இருந்திருக்காங்க, நம்ம ஒரு சித்தர் மாதிரி. அவன் சித்தர் என்ன பண்ணுறான், எவர் ரினியூவிங் யூத், வயசாகும் மறுபடியும் இளமை அடைவான், வயசாகும் மறுபடியும் இளமை அடைவான். இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலத்தில் மரத்தெல்லாம் உதுத்துரும், அப்புறம் இளவேநீர் காலத்தில் என்ன பண்ணும், மறுபடியும் எல்லா இலையும் வந்துடும். ஆக இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இந்த செயின்ட் ஜெர்மெயின் என்கின்றவரை பற்றி வால்டேர், உலக புகழ் பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர், மேதை, தத்துவ மேதை வால்டேர் வந்து இந்த செயின்ட் ஜெர்மெயின்ஸை பார்த்துருக்கார். அவர் சொல்கிறார், அவர் என்றும் சாகாதவர், 2000 ஆண்டுகளாக உலகெங்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இவரை பற்றி சொல்லுகின்றார்கள். எப்போ பார்த்தாலும் 40-45 வயசு தான் இருக்கும் அப்படின்னு எழுதுகிறார் வால்டேர். ஆக இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உண்டு, நாம் அந்த வழிக்கு போகிறதில்ல, அவ்வளோதான். இப்போ தம்பிக்கு கம்ப்யூட்டர் நிறைய தெரியும், கம்ப்யூட்டரில் என்ன பிரச்சனைனாலும் அவர் செஞ்சிருவார். இப்போ நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அந்த துறைக்கு போகலை. ஆக அந்த துறைக்கு போனால் எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த துறைக்கு போகின்ற வாயில் தான் இந்த சுத்த சன்மார்க்கம். அந்த துறை வல்லுநர்களிலேயே பெரிய வல்லுநர் வள்ளல் பெருமான் தான். இவ்வளவு தெளிவாக இந்த விஞ்ஞானத்தை சின்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்கல. முதல்ல, தம்பி இந்த உடம்பே அசுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, நவ துவாரங்களின் வழியாக கழிவு உற்பத்தி ஆகுது இல்லையா, இதை நீக்கிட்டு சுத்த தேகத்துக்கு கொண்டு வா. சுத்த தேகத்துக்கு கொண்டு வந்தாலே லட்சக்கணக்கான ஆண்டுகள். அதே பிரணவ தேகத்துக்கு கொண்டு வா, அந்த பிரணவ தேகத்தை ஞான ஒளி தேகமாக மாற்று. இதெல்லாம் ஆண்டு கணக்கில் இங்கே நாம் எடுத்து விளக்கம் சொல்லியிருக்கின்றோம். சுத்த தேகமாக வருவதற்கு என்ன பயிற்சிகள், என்ன தியானம், பிரணவ தேகத்துக்கு வருவதற்கு என்ன பயிற்சிகள், என்ன தியானம், ஞானவழி தேகத்தை வள்ளல் பெருமான் எப்படி அடைந்தார், ஏன் மற்றவர்களால் அடைய முடியவில்லை, இதுக்குண்டான காரணங்கள், இது எல்லாமே விளக்கமாக இங்கே நாம் பேசியிருக்கோம் இல்லைங்களா. ஆக இந்த நான் வாழ்க்கை நிலையாமை, வள்ளலார் என்ன சொல்கிறாரு, வாழ்க்கை நிலையாமையா, மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர்கள் தோன்றி விஞ்ஞானிகள் சொல்வது 350 கோடி ஆண்டுகள் அமீபா தோன்றினதில், உலகம் தோன்றி பிரபஞ்சம் தோன்றி 1400 கோடி ஆண்டுகள், இனி எத்தனை கோடி ஆண்டுகள் இருக்கும் தெரியாது. கடவுள் என்றைக்கும் அழியாதவர், அவர் மரணமில்லாதவர், அவர் பெருவாழ்வில் வாழ்கின்றார். அந்த கடவுளின் பிள்ளைகள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளுகின்றோமே ஒழிய இது உண்மையா இல்லை, அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு சிதம்பரம் ராமலிங்கம் என்று ஐயா கையெழுத்து போட்ட மாதிரி நாம்களும் ஈஸ்வரனுடைய பிள்ளைங்கன்னு உண்மையாகவே அடையாளத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது கடவுளின் பிள்ளையாக கடவுளை போல் மரணமிலா பெருவாழ்வில் யுகயுகமாக வாழ்ந்திடலாம். அதுக்குண்டான விஞ்ஞானத்தை வள்ளல் பெருமான் கொடுத்துட்டார். அவர் பேரில் தப்பு கிடையாது, அவர் ரெடி, வள்ளலார் ரெடி, நாம் ரெடி இல்லை. நம்ம ரெடி ஆயிக்கணும், இந்த பிறவியிலையாவது எப்போவாவது அதுக்கு தயாராகிக்கணும். அவ்வாறு தயாராகிவிட்டால்
வாழ்க்கை நிலையாமை இருக்காது, வாழ்க்கை நிலைத்திரும். இன்றைய சொற்பொழிவினுடைய தலைப்பு இதுதான், நிலையாமையும் நிலைத்த வாழ்வும். ஆக வாழ்க்கை போராட்டம் என்பதே இந்த நிலையாமைக்கு எதிரான போராட்டம்தான். இந்த உண்மையே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம்? நிலையாமையை. இந்த நான்கு விதமான நிலையாமை எதிர்த்துத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம். தெரிந்து போராடுபவன் ஞானி, முத்தன், சித்தன். தெரியாமலே போராடி கொண்டிருப்பது நம்மை போன்ற சாதாரண மக்கள். அந்த உண்மையை தெரியப்படுத்துவதுதான் சத்சங்கம். ஆக இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், எதை எதிர்த்து போராடுகின்றீர்கள்? இந்த நான்கு விதமான நிலையாமைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகின்றீர்கள், எந்த அளவுக்கு இந்த நான்கு நிலையாமைகளை நீங்கள் ஜெயிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி. நான்கையும் 100% பரிபூர்ணமாக வென்றவர் வள்ளல்வர்மன். அவர் வழி காட்டுகின்றார். நான் பரீட்சையிலே 100 வாங்கிவிட்டேன், எப்படி 100 வாங்குவது என்கின்ற பாடத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். இதுதான் அருட்பா. அதுக்கு விளக்கம்தான், நான் டியூட்ரு, அவ்வளோதான். எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாரம்மா நான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவர் சொல்வதை எளிமைப்படுத்தி எப்படியாவது உங்களுடைய காதுகளுக்குள் நுழைத்து உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்து விட வேண்டும் என்கின்ற பேராசையுடன் இங்கே அமர்ந்திருப்பவர், அவ்வளோதான். எனக்கு வந்து முழுசாக ஒன்று தெரியும். ஐயா சொல்கிறத, உள்ளார சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மள யாராவது தப்பிச்சுக்கணும், இப்படியே பலியாகிட்டே இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அக்கறை கொடுங்க. உங்கள் வாழ்க்கை இது, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சுயநலம்தான், சுயநலத்துக்காகவாவது அக்கறைப்படுங்கள். அப்பொழுது இந்த நிலையாமை நாம் வெல்லலாம், வெல்ல முடியும் என்று காட்டியவர் நம்முடைய குருநாதர். அவர் வழியில் நடப்போம் என்று கூறி அடுத்ததாக நம்முடைய யோகா மாஸ்டர் சரவணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த யோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த நோயை எதிர்த்து போராடுகின்ற போராட்டத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பணி இந்த யோகம்தான். ஆக அந்த யோகத்தை நீங்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.